ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல் டிஎன்பிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன்ஸ். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, அதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், எப்போ அப்ளை பண்ணணும், அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்னென்ன அப்படின்னு தான் ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், வாங்க வீடியோவில் போகலாம். இதுதான் 2024 குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப். இந்த பிடிஎஃப் வந்து நான் நம்மளோட டெலிகிராம் சேனலில் கொடுக்குறேன், அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டெலிகிராம் சேனல் லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் போய் ஜாயின் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி தான் வந்திருக்கு, 31/1/2024. இதில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க இம்பார்ட்டன்ட் டேட் அண்ட் டைம்னு. இதுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28/2/2024, சரிங்களா. நீங்கள் வந்து இன்னையிலருந்தே கூட குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். அதுக்கான லாஸ்ட் டேட்டு 28/11 PM நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் கரெக்ஷன் விடோ பீரியட், அதாவது நீ ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து 4ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் அந்த இதை கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9/6/2024, சரிங்களா. அதாவது ஜூன் மாதம் 9ஆம் தேதி வந்து எக்ஸாம். நமக்கு படிக்கிறதுக்கான டைம் 4லேருந்து 5 மாதம் வரைக்கும் இருக்குது, அதனால் நல்லா படிக்கலாம். அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க, அதை செக் பண்ணிக்கோங்க நீங்கள். அப்புறம் இப்போ வேகன்சிஸ் டீட்டெயில்ஸ் வந்து இந்த முறை வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அதாவது லாஸ்ட்டாக நமக்கு வந்து அப்டேட் கொடுத்துருந்தாங்க, ஒரு 16 விதமான போஸ்டிங்ஸ் வந்து ஆட் பண்ணுறோம் அப்படின்னு, டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய போஸ்டிங்ஸை. அதுபடி அவங்க வந்து தனித்தனியாக எல்லா போஸ்டிங்ஸையுமே பிரித்து கொடுத்துருக்காங்க. நிறையா பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க விஏஓ ஆஃபீஸர், அதாவது வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸருக்கு வந்து 108 வேகன்சிஸ் இருக்குது. அதில் ஸ்கேல் ஆஃப் பே வந்து 19,500 71,900 வரைக்கும் கொடுக்குறாங்க. லாஸ்ட் இருக்கிறது வந்து சம்பள டீட்டெயில்ஸ், சரிங்களா, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஜூனியர் அசிஸ்டன்ட், இதுக்கு வந்து பல்காக நமக்கு வேகன்சிஸ் இருக்குது, 2,442 வேகன்சிஸ் இருக்குது. அது வந்து நான் செக்யூரிட்டிவ், அடுத்து செக்யூரிட்டிக்கு வந்து 44, சரிங்களா. ஜூனியர் அசிஸ்டன்ட் செக்யூரிட்டிக்கு வந்து 44 வேகன்சிஸ் இருக்குது. அது மாதிரி நிறையா ஜூனியர் அசிஸ்டன்ட் இருக்குல்ல, அது வந்து இந்த என்னென்ன டிபார்ட்மெண்ட், அதாவது தமிழ்நாடு வாட்டர் சப்ளை, அதுக்கப்புறம் தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்கு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்டிங்ஸை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க, சரிங்களா. அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் இவ்வளோ இவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு தனியாக கொடுத்துருக்காங்க, நீங்கள் யாரும் கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம். அதுக்கப்புறம் டைப்பிஸ்ட்டுக்கும் இந்த முறை வந்து அதிகமான வேகன்சிஸ் வந்திருக்கு, 1,653 வேகன்சிஸ் இருக்குது, சரிங்களா, டைப்பிஸ்ட்டில். அதுக்கப்புறம் ஸ்டெனோ டைப்பிஸ்ட் கிரேட் 3 வந்து 441 வேகன்சிஸ் இருக்குது. மற்றபடி உள்ள டிபார்ட்மெண்ட் வந்து 2-1 அந்த மாதிரி இருக்குது, கொஞ்சம் குறையாக இருக்குது, அதை பார்த்துக்கோங்க, தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பில் கலெக்டர், பில் கலெக்டருக்கு 66 வேகன்சிஸ் இருக்குது, சரிங்களா. அதுக்கப்புறம் இதுதான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டு, அதாவது ஃபாரஸ்ட் எக்ஸாம் எப்போ வரும், அதுக்கு எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. அதுக்கு வந்து எப்போவுமே இதுவரைக்கும் தனியாக நோட்டிஃபிகேஷன் விட்டு தனியாக தான் எக்ஸாம் வச்சாங்க. இந்த வருஷம் வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் கூடயே அதையும் ஆட் பண்ணிட்டாங்க, சரிங்களா, ஃபாரஸ்ட் எக்ஸாமையும் ஆட் பண்ணிட்டாங்க. ஃபாரஸ்ட் கார்டு இந்த போஸ்டிங்ஸுக்கு வந்து 171 வேகன்சிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ், அதாவது டிரைவருக்கு வந்து 192 வேகன்சிஸ் இருக்குது. அப்புறம் ஃபாரஸ்ட் வாட்சருக்கு வந்து 526 வேகன்சிஸ் இருக்குது. அப்புறம் ஃபாரஸ்ட் வாட்சரில் ட்ரிபிள் யூத், அதுக்கு வந்து 288 வேகன்சிஸ் இருக்குது, சரிங்களா. மொத்தமாக 6,244 வேகன்சிஸ் இருக்குது. என்னடா வேகன்சிஸ் வந்து இந்த முறை கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைக்க வேண்டாம், ஏன்னா போன வருஷம் இதே மாதிரி தான் வேகன்சி விட்டாங்க. ஆனால் லாஸ்ட்டாக அவங்க அந்த கவுன்சிலிங் அப்போது வந்து 10,000 மேற்பட்ட வேகன்சிஸ் வந்து இருந்துச்சு. அதே மாதிரி தான் இந்த வருஷமும் நமக்கு எக்ஸாம் முடியறதுக்குள்ளேயே வேகன்சிஸ் வந்து கூட்டிடுவாங்க எப்படியும். அதுக்கப்புறம் எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி எப்படியும் 10,000 மேலே வேகன்சிஸ் போயிடும், சரிங்களா. அதனால் உங்களோட வேலை படிக்கிறது தான், நல்லா படித்து உங்களுக்கான ஒரு போஸ்டிங்கை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன், எக்ஸாமினேஷன் எப்படி நடக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பார்ட் ஏ பார்ட் பி அப்படின்னு ரெண்டு விதமாக இருக்கும். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து இருக்கும், சரிங்களா. அது வந்து 100 மார்க்கு 100 கொஸ்டின் 150 மார்க்கு, சரிங்களா. ஒரு கொஸ்டின் வந்து 1.5 மார்க்கு. அதுக்கப்புறம் பார்ட் பியில் வந்து ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்டு, அடுத்து ஜென்ரல் ஸ்டடீஸ் அந்த மாதிரி இருக்கும். 25 கொஸ்டின் வந்து மேக்ஸு, அடுத்து ஜிகே கொஸ்டின் வந்து 75 இருக்கும். அதுக்கு வந்து 150 மார்க்கு, சரிங்களா. மொத்தம் 300 மார்க்குக்கு 200 கொஸ்டின் எக்ஸாம் நடக்கும், 3 மணி நேரம், சரிங்களா, 3 மணி நேரம் எக்ஸாமு. அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட்டட் கொடுத்துருக்காங்க, சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து ஏஜ் லிமிட்டட் வந்து மொத்தமாக கொடுத்துட்டாங்க. இந்த முறை ஒவ்வொரு போஸ்டிங்ஸுமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க.
ஏஜ் லிமிட்டட் வந்து மினிமம் ஏஜ் 18, மேக்ஸிமம் ஏஜ் வந்து 32 சரிங்களா. எல்லா எக்ஸாமுக்கும் கிடையாது. எதெல்லாம் தவிர்த்து அப்படின்னு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். விஏஓ, ஃபாரஸ்ட் கார்டு வித் இல்லை டிரைவிங் லைசன்ஸ், ஃபாரஸ்ட் வாட்சர் அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சர், ட்ரிபிள் யூத், இந்த இவங்களை தவிர மிச்சம் எல்லா போஸ்டிங்ஸ் இருக்குல்ல, டைப்பிஸ்ட்டு, ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, பில் கலெக்டர் அந்த மாதிரி இருக்குல்ல, அதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும், 32 வயசுக்கு உள்ளே இருக்கணும் சரிங்களா. 32 வயசுங்கிறது ஓசி கேட்டகரி இருப்பாங்களா அவங்களுக்கு தான் 32 வயசு. இந்த பிசி, எஸ்சி, எஸ்டி அவங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது, அது கீழே கொடுத்துருப்பாங்க, அது அப்புறம் பார்க்கலாம். அப்புறம் இந்த ஃபாரஸ்ட் கார்டு அவங்களுக்குலாம் என்ன ஏஜ் லிமிட்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் வந்து குறைஞ்சபட்ச வயது வரம்பு வந்து 21 கம்ப்ளீட் ஆகிருக்கணும் சரிங்களா. 32 வயசுக்குள்ளே இருக்கணும், 21 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதாவது விஏஓ, ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர், அந்த டிரைவிங் லைசன்ஸ் அவங்களுக்கு வந்து 21 வயசு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து எஸ்சி, எஸ்சி, எஸ்டி, விடவ் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே 42 வயசு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டட் சரிங்களா. அதாவது வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் விஏஓக்கு வந்து 42 வயசு உள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் எம்பிசி, பிசி, ஓபிசி, பிசிஎம் இவங்களுக்கு வந்து இவங்களுக்கும் 42 வயசுக்குள்ளே, அதாவது மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டட் வந்து 42. அதாவது இந்த டிபார்ட்மெண்ட்டில் எடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து போஸ்டிங்ஸ் எடுக்கணும் அப்படின்னா. அதுக்கப்புறம் இந்த டைப்பிஸ்ட்டு அவங்களுக்கு வந்து எஸ்சி, எஸ்சி, எஸ்டி, இந்த விடோ அவங்களுக்கு வந்து 37 வயசு தான் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டடு. அப்புறம் எம்பிசி, பிசி, பிசிஎம் அவங்களுக்கு வந்து 34 வயசு வரைக்கும் நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதிக்கலாம். அது மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டட்னு கொடுத்துருக்காங்களா, இதில் தான் அந்த நமக்கான அந்த டைப்பிஸ்ட்டு அந்த மாதிரி வரும். அதாவது பல்காக இது இருந்துச்சுல வேகன்சிஸ் அது வந்து இதில் தான் வரும், அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நோ ஏஜ் லிமிட்டட், அதாவது நம்மளோட ரிட்டைர்மெண்ட் ஏஜ் வந்து 60 வயசு, 60 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மஸ்ட் பாசஸ் மினிமம் ஜென்ரல் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா 10th வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது தான் அர்த்தம் சரிங்களா. இதில் வந்து நேம் ஆஃப் த போஸ்ட் கொடுத்துருக்காங்க. விஏஓக்கு வந்து நீங்கள் 10th கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கப்புறம் ஜூனியர் அசிஸ்டண்டில் நான் செக்யூரிட்டி, செக்யூரிட்டிக்கு வந்து நீங்கள் 10th ரெண்டுக்குமே 10th குவாலிஃபிகேஷன் முடிச்சிருந்தாலே போதும். அதுக்கப்புறம் ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் அந்த டெக்ஸ்ட் புக்கு அப்படின்ட்டு இருக்கலாம், தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்கு அண்ட் எஜுகேஷனல் சர்வீஸ் கார்ப்பரேஷனில் ஒர்க் பண்ணுறதுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து 10th இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த தமிழ்நாடு வாட்டர் சப்ளை அந்த இது இருக்குல்ல, அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஜூனியர் அசிஸ்டண்ட் வந்து நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதை செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்டிங்க்கும், அதாவது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய போஸ்டிங்ஸ்க்கும் தனித்தனியான ஒரு இது குவாலிஃபிகேஷன், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட்டில் எடுக்க போகிறீங்க, என்ன டிபார்ட்மெண்ட் ஜாப் போக போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களோட குவாலிஃபிகேஷனுக்கு எது இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் படிங்க. அதுக்கப்புறம் டைப்பிஸ்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் 10th வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் இந்த டைப் ரைட்டிங்கில் முடிச்சிருக்கணும், ஹையர் லோயர் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கும் கொடுத்துருக்காங்க, 10th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அடுத்து டெக்னிக்கல் எக்ஸாமினேஷனில் போத்து டைப் ரைட்டிங் அண்ட் ஷார்ட்கனில் ஹையர் லோயர் சீனியர் கிரேடு அதெல்லாம் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பில் கலெக்டர், பில் கலெக்டருக்கு வந்து 10th முடிச்சிருந்தாலே போதும். அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் கார்டுக்கு வந்து நீங்கள் வந்து ஹையர் செகண்டரி படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. நீங்கள் வந்து 12th பாஸ் பண்ணியிருக்கணும், அதுவும் 12th என்ன குரூப் எடுத்துருக்கணும் அப்படின்னா ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, சுவாலஜி, இல்லைனா பாட்னி, இந்த மாதிரி சப்ஜெக்ட் இருக்கக்கூடிய குரூப் வந்து நீங்கள் எடுத்து பாஸ் பண்ணியிருந்தால் தான் அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து எலிஜிபிள் சரிங்களா. ஃபாரஸ்ட் கார்டுக்கு வந்து நீங்கள் 12th முடிச்சிருந்தால் மட்டும் போதாது, இதில் இந்த குரூப் எடுத்துருக்கணும் சரிங்களா. அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ், இந்த டிரைவருக்கு வந்து இதுலேயும் நீங்கள் 12th முடிச்சிருக்கணும். அதே மாதிரி சயின்ஸ் குரூப் வந்து எடுத்துருக்கணும் சரிங்களா, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி இருக்கக்கூடிய சயின்ஸ் குரூப் எடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் மஸ்ட் பாசஸ் ஏ வேலிட் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸும் இருக்கணும். அதுக்கப்புறம் மஸ்ட் பாசஸ் சர்டிஃபிகேட் ஃப்ரம் ரெப்யூட்டட் ஃப்ரம் ஆர் கம்பெனி, அது கவர்மெண்டால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கம்பெனியில் நீங்கள் வந்து இந்த டிரைவிங் 3 வருஷம் ஓட்டுனதுக்கான அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதாவது 3 வருஷத்துக்கு மேலே நீங்கள் உங்களுக்கு டிரைவிங்கில் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 12th முடிச்சிருக்கணும், அதுலேயும் இந்த சயின்ஸ் குரூப் ஏதாவது எடுத்துருக்கணும், அதுக்கப்புறம் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும், 3 வருஷம் உங்களுக்கு வந்து டிரைவிங் ஓட்டுறதுல எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அப்புறம் பேசிக் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் எய்டு
சர்டிஃபிகேட்டும் இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, பார்த்துக்கோங்க. அப்புறம் ஃபாரஸ்ட் வாட்சருக்கு வந்து நீங்கள் 10th முடிச்சிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஃபாரஸ்ட் வாட்சர் ட்ரிபிள் யூத்துக்கு வந்து அதுக்கும் 10th முடிச்சிருந்தாலே போதும் அப்படிங்கிறது. அதுக்கு ரெண்டுக்குமே 10th தான் குவாலிஃபிகேஷன், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் இதில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இதெல்லாம். அப்புறம் ஃபாரஸ்ட் இந்த எக்ஸாம் இருக்குல்ல, ஃபாரஸ்ட்டுக்கு போஸ்டிங்ஸு, ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர், இந்த இதுக்கு வந்து ஃபிசிக்கலாக குவாலிஃபிகேஷனும் கேட்டிருக்காங்க. அதுவும் மேலுக்கு வந்து ஹைட்டு 163 இருக்கணும், ஃபீமேலுக்கும் தேர்ட் ஜெண்டருக்கும் 150 இருக்கணும். சரிங்களா, அதுக்கப்புறம் ஜெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஜெஸ்ட் வந்து நார்மலில் 79 கேர்ள்ஸ், ஃபீமேலுக்கு வந்து 74, எக்ஸ்பென்ஷனில் 5 சென்டிமீட்டர் அதிகமாகவும் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டி அவங்களுக்கு வந்து மேலுக்கு வந்து ஹைட்டு 152, ஃபீமேலுக்கும் தேர்ட் ஜெண்டருக்கும் 145 சென்டிமீட்டர்ஸ் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் ஃபுல்லாமே ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. அவங்களோட ஃபோட்டோ எந்த மாதிரி சைஸில் இருக்கணும், அதாவது இந்த மாதிரி ஒன் நேம் இருக்கணும், அதுக்கப்புறம் கீழே அதுக்கான டேட்டு எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போது இதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே இதில் என்னென்ன சென்டர்லலாம் எக்ஸாம் நடக்க போகுது, எந்தெந்த ஊரில் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. என்னென்ன டிஸ்ட்ரிக்கு அப்படின்னு எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக்கை கரெக்டாக பார்த்து பக்கத்தில் உள்ள ஊர் ஏதாவது இருக்கா, உங்களுக்கு எல்லா ஊரும் தெரியுமா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், மேக்ஸிமம் எல்லாமே கவர் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். இவ்வளோதான் இந்த குரூப் 4 எக்ஸாமினேஷனுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எல்லாமே, ஏஜ் லிமிட்டடு, எல்லா டீட்டெயில்ஸுமே. சரிங்களா, வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த PDF வந்து டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. டெலிகிராம்லேயும் டவுன்லோட் பண்ணலாம் நம்மளோட சேனலில், ஏன்னா TNPSC-யோட அஃபிஷியல் வெப்சைட்லேயும் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதுக்கான சிலபஸ் வந்து கீழே லாஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க, அதையுமே செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா, என்ன கொடுத்துருக்காங்களா, இது வந்து தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கு வந்து கான ஒரு இது PDF. இந்த இலக்கணம், இலக்கியம் அப்படின்னு தனித்தனியாக தலை போட்டு இதுக்கான அந்த சிலபஸை கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க கிராமர், இது வந்து ஓன்லி இந்த ஊனமுற்றோர் இருப்பாங்களா அவங்களுக்கு தான் இந்த இங்கிலீஷ். சரிங்களா, ஜென்ரல் இங்கிலீஷு, மற்றபடி எல்லாத்துக்குமே தமிழ், GK, அடுத்து மேக்ஸ், இந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா, அதனால் நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் OMR ஷீட்டில் எந்த மாதிரி ஷேட் பண்ணணும், பிளாக் கலர் தான் யூஸ் பண்ணணும், அந்த மாதிரியும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. உங்கள் கன்ஃபார்ம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு முக்கியம், இதெல்லாம் நல்லா வாசித்து பார்த்துக்கோங்க. சரிங்களா, TNPSC தேர்வர்கள் எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தால் இந்த குரூப் 4 எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துருச்சு. இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. இந்த எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, இனிமேல் வந்து நீங்கள் படிக்கிறது தான் உங்களோட வேலை, அதை படிங்க. சரிங்களா, கண்டினியூவாக இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக படிங்க. இன்னும் 4 மாதத்தில் நமக்கு வந்து எக்ஸாம். சரிங்களா, அதை மனசில் வச்சுக்கிட்டு படிங்க. இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.